தமிழகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டை தமிழகத்தினுடைய பாரம்பரியமான உரிமையை வீர விளையாட்டை மீண்டும் நடத்துவதற்குரிய சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினேன். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் ஜல்லிக்கட்டு நடத்திட தேவையான நடவடிக்கைகளை எடுத்துட வேண்டும் என்று நான் வலியுறுத்தி, அதற்கு ஏதுவாக ஒரு அவசர சட்டத்தினை கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தினையும் வலியுறுத்தி மாண்புமிகு பாரத பிரதமரிடம் தெரிவித்தேன். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மிகவும் பரிவுடன் நமது கருத்துக்களை கேட்டுக்கொண்டார்கள். இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டின் உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளிப்பதாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்தார்கள். தமிழருடைய உணர்வுகளை நான் முழுமையாக மதிக்கின்றேன், நான் நன்றாகவே அறிந்திருக்கிறேன் என்ற கருத்தினையும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்தார்கள். மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்னமும் தனது தீர்ப்பை வழங்கவில்லை என்றும், எனவே மாநில அரசு இது தொடர்பாக எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்தார்கள். ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசுடன் இணைந்து உடனடியாக எடுப்போம் என தெரிவித்துக் கொள்கிறேன்.